நம்ம ஹீரோ டீமோட சண்டை போட போகிற டீச்சர் ஜோவுஜியோட ஸ்கில்ஸு எபிலிட்டி மார்க்ஸ்ட் பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு சண்டையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாகவே புரியும். அவரோட மார்க்ஸ்ட் சொல் விகோரஸ் வஜிரா பியர், சோல் ரேங்க் லெவல் 76, அட்டாக் டைப் சோல் மாஸ்டர். இவருக்கு மொத்தம் 7 சோல் ரிங் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரிங்கு எல்லோ கலரு, அடுத்த 2 ரிங்கு பர்பிள் கலரு, அதுக்கடுத்து 3 ரிங்கு பிளாக் கலரு. ஃபஸ்ட்டு சோல் ரிங்கோட ஆர்ஜின் அன்னோன்னு, வயசு 300+, எபிலிட்டி மோஷன்லெஸ் பிரைட் கிங் பாடி, அதோடய எஃபெக்ட்ஸு பாடியோட டிஃபென்ஸ் அதிகப்படுத்தும், அதே சமயம் அவர் பாடியிலேருந்து கோல்டன் லைட் வேவ்ஸை எமிட் பண்ணும். செகண்ட் ரிங்கோட ஆர்ஜின் அன்னோன்னு, வயசு 600+, எபிலிட்டி பாம் ஷேப்டு எனர்ஜி பிளாஸ்ட், அதோடய எஃபெக்ட்டு அவரோட உள்ளங்கை மாதிரியே எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ண முடியும், லாங் ரேஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவரோட தேர்ட் ரிங்கோட ஆர்ஜின் அன்னோன்னு, அதோட வயசு 1000 மேலே, எபிலிட்டி கிராவிட்டி இன்க்ரீஸ், எபிலிட்டி எஃபெக்ட்டு அவரை சுற்றி குறிப்பிட்ட தூரத்துக்கு கிராவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்குள்ளே அவரால் ஈஸியாக மூவ் ஆக முடியும், எனிமீஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபோர்த் எபிலிட்டியோட ஆர்ஜின் அன்னவுனு, வயசு 3000 மேலே, எபிலிட்டி பொசிஷன் ட்ரேஸு, அதோடய எஃபெக்ட்டு ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டாரு அப்படின்னா டார்கெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணாலும் இவருக்கும் டார்கெட்டுக்கும் இடையில் ஒரு பாண்டாட்டை உருவாயிரும். ஹோல் பீஸ்டோட பவரால் டார்கெட்டால் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஐந்தாவது ரிங்கோட ஆர்ஜின் அன்னோன்னு, வயசு 10000 மேலே, எபிலிட்டி கிராவிட்டி க்ரஷ்ஷு, அதோட எஃபெக்ட்னா பிளாக் ஹோலாட்டை உருவாக்குவார், சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் உள்ளே இழுக்கும், பிளாக் ஹோல் இல்லைன்னா வார்ம் ஹோல். அப்புறம் 6th ரிங்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் அன்னோன்னு இது வரைக்கும். 7th ரிங்கோட ஆர்ஜின் அன்னோன்னு, வயசு 30000 மேலே, எபிலிட்டி ஸ்பிரிட் அவதார் ஆஃப் விகோரியஸ் வஜ்ரா பியர், அதோட எஃபெக்ட்டு அவர் அந்த ஸ்பிரிட் பியராகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவார், அவர் இப்போ இருக்கிற ஹைட்டோட ப்ளஸ் 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஹைட் ஆயிடுவார். அரை மணி நேரத்துக்கு இருக்கும், அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இவரோட டிஃபென்ஸ் 200% அதிகமாயிரும், ப்ளஸ்ஸு அந்த அவதாரில் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணார்னா அதோட பவரும் 150% அதிகமாக யூஸ் ஆகும். மூபாய் சொல்லிட்டு இருந்ததில் கேட்ட பிரின்சஸோ, மோஷன்லெஸ் பிரைட் நைட்டா, இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்பிரிட்டால் இவரை எதிர்த்து காட்டி இவரை கொள்றதுக்காண்டி 16 பிசர்ஸ் ஸ்பிரிட்டால் சென்ட் பண்ணாங்க, ஆனால் அவங்க பண்ண சீஜிலேருந்து இவர் எஸ்கேப் ஆகிட்டார், அதுக்கப்புறம் ஸ்பிரிட்டால் விட்டு இவரை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, ஆனால் இவர் இந்த ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது ஆச்சரியமாக இருக்குதுன்னு பிரின்சஸ் சொல்கிறா. மும்பாயோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தப்போ இவர் ஒரு சோல் எம்பரர் தான், ஆனால் இப்போயோ சோல் செயின்ட்டு, அவரோட ஃபுல் பவரை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை, அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக சண்டை போடுங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ணிடுறான். அவங்க 4 பேரும் அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஹீரோவோட ஹீரோயினோட எபிலிட்டிஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம கேர்கேல்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அவளோட உண்மையான பேர் ஜூஜு சிங், அவளோட மார்சியல் சோலு ஹெல் கேட்டு, அவளோட சோல் பவர் 27th லெவலு, அட்டாக் அண்ட் அகிலிட்டி டைப் மாஸ்டரு. பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க பேர் நியூரோரோங், அவளோட மார்சியல் சோல் 7 ட்ரெஸர் கிளேஸ்டு டைல் பக்கோடா, சோல் பவர் லெவல் 26, சப்போர்ட் டைப் மாஸ்டரு. பிரின்சஸோட உண்மையான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னே எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. பிரின்சஸோ எங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் நான் படிக்கலாம், நீங்கள் வந்துட்டேன், இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலான்றா. ஹீரோ ஸ்ட்ராட்டஜி சொல்கிறான், ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணோன்னு, பிரின்சஸை பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணோன்னு, நம்ம ஹீரோ மாஸ்டரோட அட்டாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே சமயம் ஹீரோயினுக்கும் கேட் கேலுக்கும் சப்போர்ட் பண்ணுவான், நம்ம கேட் கேலு சைட்லேருந்து அட்டாக் பண்ணுவோம் சர்ப்ரைஸ் அட்டாக்கு. டீச்சர் கொடுத்தா அரை மணி நேரம் டைம் முடியுது, எல்லாம் சண்டைக்கு தயாராகிடுறாங்க, சண்டை ஆரம்பிக்குது. அப்போ தான் டக்குன்னு ஹீரோக்காக ஒரு மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது, பன் ட்ரெஸ்ஸர் கிளேஸ்டு டைல் கிளான் சேர்ந்தவங்க யார் உனக்கு ஆப்போனண்ட்டாக வந்தால் அவங்கள நீ ஃபஸ்ட்டாக அட்டாக் பண்ணிடணும், இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரியே ஆப்போசிட்டில் இருந்த டீச்சரோ ஃபஸ்ட்டு பிரின்சஸ் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவோ அவனோட ப்ளூ சில்வர் கிளாஸ் வச்சு அவளை இங்கிட்டு. அடுத்த செகண்டே ஹீரோ ஹீரோயின் அந்த கேட்கள் 3 டைரக்ஷனில் டீச்சர் அட்டாக் பண்ணுறாங்க, அவரும் நவரவே இல்லை அப்படியே நிற்கிறாரு, அவருக்கு ஒரு டேமேஜுமே ஆகலை, ஜஸ்ட் வெறும் ரா சோல் 4 யூஸ் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு இதை தூக்கி போட்டுருது. ஹீரோவும் ஹீரோயினும் காம்பினேஷன் பண்ணி அங்கே ஒரு உட் பாக்ஸ் கிடைக்கும், அதை எடுத்து அவர் அடிக்க அப்பயும் அவருக்கு டேமேஜே ஆகாது. அடுத்த செகண்டே இது பத்தலையா அப்படின்ட்டு கேட்கேலும் ஹீரோவும் ஒரு காம்பினேஷன் போட்டு சின்ன ஹட்டே இருக்கும் ஒரு சின்ன வீடாட்டியே, அதை மரவீட்டை தூக்கி போட்டு அடிக்க அப்பயும் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. மும்பாய்க்கோ என்ன உங்களை சண்டை போட சொன்னாங்களா இல்லை ஸ்கூலில் அடித்து உடைக்க சொன்னாங்களான்னு ஒரே குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கேன். இது சரிபட்டு வராதுன்னு பிரின்சஸ் அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்க 3 அட்டாக் ஸ்பீடையும் பவரையும் 30% அதிகப்படுத்தி விட்டுறா. இப்போ 3 3 அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க செம ஸ்பீடில், வெறும் லைட் ஆட்டம் மட்டும்தான் தெரியுது, அப்பயும் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஹீரோ அவனோட ஃபஸ்ட்டு ஸ்கில்லான பைண்டை யூஸ் பண்ணி டீச்சர் அங்கிட்ட இழுக்க, கேட் கேலும் அவளோட ஃபஸ்ட்டு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஸ்க்ராச் பண்ண, ஹீரோயினும் மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி டீச்சரை ஏர்லேயே அடிச்சு நோத்திட்டு கடைசியாக ஒரு பஞ்சு விட்றா. டீச்சரோட தலையோ கிரவுண்டுக்குள்ளே சொரியுது, எந்திரிச்சு நிற்கிறான். மூபாய்க்கோ சிரிப்பு தாங்க முடியல. அதை பார்த்த டீச்சரோடைய மூபாய், நாளைக்கு நீ வந்துரு ரியல் காம்பேக்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல மூபாய்க்கோ ஏண்டா சிரிச்சன்னாயிருது.
பத்து நிமிஷமே போயிருக்குது, இன்னும் 20 நிமிஷம் உங்கள் தாக்கு பிடிக்கும்னு டீச்சரை வாங்கடா வாங்கடாங்கிறாரு. ஹீரோ ஹீரோயின்ட்ட மெட்டியோர் ஸ்மாஷ் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுத்துட்றான். இப்போ பைண்ட் ஸ்கில்லை வச்சு டீச்சரை அட்டாக் பண்ண டீச்சரோட செகண்ட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்றாரு. அதே சமயம் ஹீரோயினும் கேட்கிலும் காம்போ போட்டு டீச்சரை அடித்து ஏரில் பறக்க விட்டுறாங்க. ஹீரோ இதுதான் சமயம் அப்படின்ட்டு பைண்ட் ஸ்கில்லோட எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறான். உடனே எல்லா டைரக்ஷன்லேருந்து ப்ளூ சிலர் கிளாஸ் வந்து அந்த இடத்துலேயே தொங்க விட்டுருது, ஃபுல்லாக ஒரு பாலாட்டு சுற்றி வளைச்சிருது. ப்ளூ சிலர் கிளாஸ்க்கு பேரலஸ் எஃபெக்ட்டும் இருக்குது, ஆனால் அது டீச்சருக்கு ஒர்க் ஆகாமனு தெரியல. அதனால் ஹீரோ ப்ளூ சிலர் கிளாஸை எக்ஸ்டென்ஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி ஈட்டியாக டச் அட்டாக் பண்ணுறான். அதை இந்த பால் இந்த சைடு குத்தி அந்த சைடு வந்துடுது. ஒரு நிமிஷம் எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. ப்ளூ சிலர் கிளாஸால் சுற்றி அழைக்கப்பட்ட டீச்சருக்கோ எதுவுமே ஆகலை. ப்ளூ சிலர் கிளாஸ் அவர் நெஞ்சில் பட்டு பிரிஞ்சிருச்சு, உள்ளுக்குள்ளே போக முடியல. டீச்சரோட ஃபஸ்ட்டு சோல்டிங்களோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணிடுறாரு. அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணுறது மூலயமா வர கோல்டன் லைட் வேவ் எல்லாத்தையும் தூக்கி வீசுது. மும்பாய் கேட்கால போய் சேவ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ ஹீரோயினை போய் கேட்ச் பண்ணிட்டு அந்த ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறான். உடனே நம்ம மாஸ்டர் அவரோட செகண்ட் சோல் எபிலிட்டி யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோயினும் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவளோட செகண்ட் ஸ்கில்லான சார்மை யூஸ் பண்ணுறான். அது ஓப்பனண்ட்டை மென்டலி அஃபெக்ட் பண்ணுறது. ஆனால் மாஸ்டர் அதுலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுறாரு. அவர் ரேங்க் அதிகம் கட்டி அது அவர்கிட்ட யூஸ் ஆகவே இல்லை. அப்போ வெளியே வந்த அவரோட செகண்ட் ஸ்கில் கன்னியூ ஆகுது. ஹீரோவோ ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஆனாலும் அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னாச்சுனே புரியல. மாஸ்டரோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பாய்சன் எப்படி என்கிட்ட ஒர்க் ஆகலையோ அதே மாதிரி தான் அவளோட சார்மும் என்கிட்ட ஒர்க் ஆகலை, அதனால் அதை ரிஃப்ளெக்ட் ஆகி அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு சரியாயிரும் அப்படிங்கிறத சொல்ல அப்போ தான் ஹீரோக்கு லைட்டு நிம்மதியாகுது. டீச்சரோ நீங்கள் தோழி ஒத்துக்கிறீங்களா, ரெண்டு பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, சப்போர்ட் பண்ணுறக்கெல்லாம் சண்டைப்பட முடியாது, இனிமேல் உங்களால் கண்ணையும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு கேட்க ஹீரோக்கோ ஹீரோயின் கொஞ்சம் அடி வாங்கினதால ஒரு கோபம், தோழி ஒத்துக்கிறதுக்கும் தயாராக இல்லை. டீச்சரோ உன்னால் என்னோட தனியாக சண்டை போட முடியுமா, என்னோட செகண்ட் ஸ்கில்லோட ஒரு அட்டாக் கூட நீ உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்ல ஹீரோவோ இப்போ இருக்கிற சண்டையை கன்யூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் சீரியஸாக சண்டை போடணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் புதுசாக ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம், அதில் அரை மணி நேரம் நான் தாக்கு பிடிச்சிட்டேன்னா எங்கள் 4 பேர்த்தையும் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ தோத்துட்டா 4 பேர் வெளியே போயிடுறீங்களான்னு கேட்க மற்றவங்களும் ஒத்துக்கிறாங்க. மேட்சு ஸ்டார்ட்டாக நம்ம ஹீரோக்கோ பழகிக்கலான்னு ரூல்ஸ் ஞாபகம் வருது. உங்களை விட அதிகமாக பாடுறவங்களோட சண்டை போடும்போது நம்மளும் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தான் சண்டை போடணும்ட்டு உடனே பர்பிள் டீமனையும் ஜேடி ஆண்டியும் யூஸ் பண்ணுறான். முதல்ல யார் அட்டாக் பண்ண போகிறாங்க இப்படி சண்டை ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோ ஸ்பிரிட் பெல்ட்டுக்குள்ளே வச்சிருந்த ஹிடன் நைஃப்ஸை வச்சு மாஸ்டர் அட்டாக் பண்ணுறான். மலை யாட்ட நைஃப்ஸ் போய் அவர் மேலே படுது. மாஸ்டரோ அவரோட சோல் பவரை யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நைஃப்ஸும் பெனிட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, ஹீரோ அவரோட வீக்னஸை கண்டுபிடிக்கணுன்ட்டு மறுபடியும் அவரை கோவப்படுத்துகிற மாதிரி அவருக்கு வலி ஏற்படுற மாதிரி அட்டாக் பண்ணுறான். அவரோ கோவத்தில் ஹீரோவை பஞ்ச் பண்ண வர ஹீரோவோ எவேட் ஆகிட்டு மாஸ்டரோட கையை ப்ளூ சிலர் கிளாஸ் வச்சு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் நிறைய ப்ளூ சிலர் கிளாஸ் வச்சு அவரை அடுக்கடுக்காக போட்டு சிற பிடிச்சிட்றான். ப்ளூ சிலர் கிளாஸ் இந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு மற்றவங்களுக்கும் ஆச்சரியம். அப்பையும் மாஸ்டர் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கில்லை யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு. ஹீரோ டக்குன்னு பைண்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 20-30 வெயின்ஷாட்டை அவர் அட்டாக் பண்ண போக அவரோ அவரோட செகண்ட் சோல் எபிலிட்டி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சுக்குநூறாக சிதறடிச்சிட்றாரு. ஹீரோவோ இப்போ 30 நிமிஷம் கிடக்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோ தேர்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவரை சுற்றி கிராவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஹீரோவால் நவர முடியல, ரொம்ப உடம்பே போட்டு நேரத்தில் அமுக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் மாஸ்டர் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு அவரோட செகண்ட் ஸ்கில்லை தேர்ட் ஸ்கில்லுக்குள்ளேயே யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் ஹீரோ அதுலேருந்து அவாய்ட் ஆகிட்டு இருக்கான். டீச்சருக்கோ ஒரு 12 வயசு பையனும் தோக்கடிக்க முடியலையான்னு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஹீரோவும் எப்படியோ அதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகிட்டான். மாஸ்டர் உடனே 4th ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. இதோட இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோவுக்கோ ஒன்றும் புரியல, மூவ் ஆகி புரிஞ்சிருச்சு டீச்சர் 4th ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோடும் அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனாலும் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி உடனே பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.